அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிகளை குறித்து தான் திடீர்னு வெளியிட்டிருக்க அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை வந்து என்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து எந்தெந்த மாவட்டம் வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி, நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு இந்த 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஸிலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, மாவட்ட வரியாக தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோலும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.